என் தேச தொண்டர்களே, உங்களை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக பாரத போரிலே பகவான் ரதம் ஓட்டினார், பகவான் ரதம் ஓட்டினார். அர்ஜுனா, எதையெல்லாம் பார்க்கிறாய்? போர்களை என்று தன்னுடைய சிந்தனை சக்தியால் இவனால் இதனை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல் என்பது போல இந்த பாரத தேசத்தில் கண்ணனின் மறுவடிவமாக இந்த பாரத ரதத்தை ஒட்டிக் கொண்டிருக்கிற நரேந்திர மோடி என்ற அற்புதமான சாதனையிருக்கிறார். இந்த தமிழகத்தில் தாழ்ந்து கிடக்கிற மக்களை தலைநிமிர வைத்து ராட்சசிகளை பார்த்து அர்ஜுனா இல்லை அண்ணாவரை
என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான். இன்று தமிழ் அழிந்து கொண்டிருக்கிறது. அழைப்பவர்கள் திராவிடம் பேசுகிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அழிந்து கொண்டிருக்கிறது. அரசு அலுவலகங்களில் இருக்கிற கடவுள் படங்களை எடுக்க வேண்டுமா? கேளுங்க மக்கா, அரசு அலுவலகங்களில் கடவுள் படங்கள் சிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். கோயில்களுக்கு யாருக்கும் தலைப்பாக எங்க ஐயா ஆயிரத்தெட்டிலே திருவாரூர் சமஸ்தானத்தை எதிர்த்து நீ தலைமுறை அந்த அற்புதம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்க பார்க்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்து தர்மத்தையும் தமிழ் நாகரிகத்தையும் அழிக்க பார்க்கிறார்கள். சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்க மக்கா சொல்லுங்க. நம்ம சாமி கோயிலுக்கு போக முடியல மக்கா, நம்ம சாமியை கும்பிட முடியல மக்கா. ஏன் கடவுள் பட அரசு அலுவலகத்தில் இல்லைன்னா ஏன் கோயிலுக்குள்ள நீ இருக்கிறாய்? என் கோவில் என் முப்பாக்கம் சொத்து. ராஜராஜனுக்கு இல்லாத சிறப்பு, கப்பல் ஒட்டிய தமிழனுக்கு இல்லாத சிறப்பு. எங்கிருந்து வந்த ஆடம்ஸ் பாலம், ஆடம்ஸ் பாலம், ஆடம்ஸ் ஒழுங்கா இங்கிலீஷ் படிக்க தெரியாமல் ஆடம்ஸ் பாலம். அது சேது சமுத்திர திட்டத்திற்கு எங்க அந்த நிலையெல்லாம் மறந்து மெல்ல மெல்ல நம் கலாச்சாரத்தை அழிக்கிற திராவிடத்தை இன்று எதிர்த்து பொதுவா அரசியல் சாக்கடை பாக்க என்ன சாக்கடையில பிறந்தோம் அப்படிதான் சொல்லுவான். சாக்கடை வளர்த்தோம் அப்படிதான் சொல்லுவான். இல்லையா? ஒண்ணு ரெண்டு மூணு மணி ஆள் வச்ச அப்படிதான் சொல்லுவான். எங்களுக்கு ராம கற்பனையா, ராமர் கற்பனையா? ஆயிரத்தி எழுகிறது, குமரி எழுகிறது. 2024 ராமர் கற்பனையா கடவுளா என்பது சரியா? தமிழை போட்டாங்களா? செந்தமிழை போடுறாங்களா? அழகான அனுபவம், அற்புதமாக சென்றார். தமிழிலே பேசுகிறார். கைதட்டி வரவேற்க வேண்டியவர்கள்லாம் மூடத்தனமாக இருந்து சபை நாகரிகத்தை மறந்து அவை நாகரிகத்தை மறந்து ஒரு ஆளுநரையே கேலி செய்கிற நிலை யா தூண்டிவிட்டு ஒரு அறிக்கை அது எப்பொழுது வந்தது, எங்கே தயாரிக்கப்பட்டது, யார் தயாரித்துக் கொடுத்தார்கள்? முன்னேற்பாடாகவே எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு அழகாக ஆடினீர்களே. அன்றே சனி பிடித்து விட்டது உங்களுக்கு. இனி யாராலும் மாற்ற முடியாது. இங்கே குமரியிலே கேள்விக்கிற இந்த அறை அதை கலந்து கொண்டேன். அவரது சிறப்புகள் என் அன்பு மக்களை உண்மையாக பொங்கல்